Hello friends, in this video, we will talk about 3x3 notation and method. That's why Raghav Cubing channel, subscribe and click the bell icon. Now, I am using the 3x3 Rubik's Cube. I first easy and beginner method. Notations 3x3 ஒரு வீடியோல போட்டுருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்துட்டு வந்தா தான் இந்த மெத்தட உங்களால கத்துக்க முடியும் இது வந்து ரூபிக்ஸ் கியூப்ல ஒரு இன்டர்மீடியட் மெத்தட் அதாவது அட்வான்ஸ் மெத்தடுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நோட்டேஷனை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அல்காரிதம் எல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடும் ஸோ இப்போ இந்த மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சீக்வன்ஸை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது ரெண்டுமே பேசிக்கான ரெண்டு சீக்வன்ஸு இதுதான் அல்காரிதமில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அல்காரிதமெல்லாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை பார்ப்போம் இது வந்து ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ் இது என்னதுன்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் இந்த நோட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் செகண்ட் சீக்வன்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இப்போ நம்ம ரைட்டில் பண்ணது அப்படியே லெஃப்டில் ரிவர்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் க்யூபில் அப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு ஏற வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம க்யூபை நல்லா கழிச்சுட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணதுன்னா ஒயிட் கிராஸை கொண்டு வரணும் ஒயிட் கிராஸ் வந்து நம்ம ஒயிட் சென்டரை வந்து கீழே வச்சுக்கணும் அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் சேர்ப்போம் இதில் பாட்டம்லேருந்து டாப்புக்கு ரிவர்ஸில் போவோம் கடைசி ஸ்டெப்பில் மட்டும் க்யூபை தலைகீழே திருப்புவோம் இப்போ ஒயிட் சென்டர் பாட்டமில் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா டாப் லேயரில் ஏதாச்சும் ஒயிட் பீஸ் இருக்கான்னு பார்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு டாப் லேயரில் எந்த ஒயிட் பீஸும் இல்லைன்னா ஒரு வாட்டி அந்த ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ் பண்ணிங்கன்னா எங்கேயாச்சும் ஒயிட் பீஸ் வந்துடும் இப்போது ஒயிட் பீஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் ஃபேஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று மேலே ஃபேஸ் ஆகிருக்கோம் இல்லைன்னா இன்னொன்று ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் ஆகிருக்கும் ஸோ மேலே ஃபேஸ் ஆகிருந்துச்சுன்னா இதோ இந்த ரெட் அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மேலே ஃபேஸ் ஆகிருக்கு மேலே ஃபேஸ் ஆகிருந்துச்சுன்னா ரெட்டு சென்டரோட மேட்ச் பண்ணுங்க நீங்கள் மேட்ச் பண்ண உடனே ஃப்ரண்ட்டை ரெண்டு தடவை திருப்பணும் திருப்பின ஜாயின் ஆகிடும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது ஒயிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா நீங்கள் அந்த சென்டருக்கு வைக்கணும் சென்டருக்கு மேலே ஜாயின் பண்ணிவிட்டு இதை தூரமாக கொண்டு போயிடணும் இந்த ஆரஞ்சு ஒயிட்டு சென்டரை விட்டு ரைட் சைட் தூரமாக கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இதை கீழே கொண்டு வரணும் கீழே கொண்டு வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு சென்டரோட மேட்ச் ஆகிடுது சென்டரோட மேட்ச் பண்ணோடனே கீழே இறக்கிடணும் கீழே இறக்குனோடனே இங்கே லேயரை வந்து நீங்கள் பீஸ் சேர்க்கலன்னா ஓகே இங்கே பீஸ் சேர்த்துருக்கீங்கன்னா மறுபடியும் மேலே ஏற்றிடணும் இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் பீஸ் சேர்ந்துருக்கு அதை பண்ணும்போது கலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மேலே ஏற்றிடணும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இதை சால்வ் பண்ணிடுறேன் உங்களுக்கு சப்போஸ் மிடில் லேயரில் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு மூவ்லேயே சால்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு மிடில் லேயர்லேயே அதோட சென்டரோட ஜாயின் ஆகாமல் வேறு ஏதாச்சும் சென்டரோட ஜாயின் ஆயிருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அந்த சென்டரில் என்ன பீஸ் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இது க்ரீன் அண்ட் ஒயிட் வந்து இங்கே போகணும் இங்கே போகிறதுக்கு இந்த பீஸ் இருக்கிற இடத்துல தான் போகணும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா அது எந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கோ இந்த பீஸை நம்ம ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டு அப்புறமா இதை சேர்த்துட்டு மறுபடியும் வெளில கொண்டு போயிடுவோம் அதோட சென்டரோட இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்தையே நம்ம இங்கே கொண்டு வந்துட்டு அப்புறமா அந்த பீஸை சேர்த்துட்டு மறுபடியும் அதை கொண்டு போய் இங்கே சேர்த்துருவோம் ஸோ இதுதான் கிராஸு இதுக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா இந்த ஃபஸ்ட் லேயர் கார்னர்ஸை சால்வ் பண்ணும் இந்த ஃபஸ்ட் லேயர் கார்னர்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ் தான் ரொம்ப ஈஸியான சீக்வன்ஸு இப்போ அதே மாதிரி தான்
நம்ம வந்து டாப் லேயரில் ஒயிட் கார்னர் சேரணும். ஒயிட் கார்னர் ஸ்டாப்பில் இல்லைன்னு எங்கே இருந்தாச்சும் அந்த ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் ஒரு கார்னர் டாப்பில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு கார்னரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒயிட்டு க்ரீன் ஆரஞ்சு, ஒயிட் க்ரீன் ஆரஞ்சு வந்து ஒயிட் க்ரீன் ஆரஞ்சு போக வேண்டிய இடத்துக்கு மேலே வச்சிடணும். இது இங்கே தான் போகும், இந்த இடத்துக்கு மேலே நம்ம வச்சிடணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா ஆர்யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ். ஸோ அந்த பீஸ் ஒயிட் கீழே வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆர்யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எனக்கு ஒரு தடவையிலேயே சேர்ந்துருச்சு. நீங்கள் ரெண்டுலேருந்து அஞ்சு தடவை கூட பண்ண வேண்டியதாக இருக்கலாம். அந்த ஒயிட் கீழே வரைக்கும் அதை பண்ணிகிட்டே இருக்கணும், கீழே வர வரைக்கும். இப்போ இந்த பீஸை பார்த்தீங்கன்னா உள்ளேயே வேறு இடத்துல மாட்டியிருக்கு. வேறு இடத்துல மாட்டியிருக்குன்னா என்ன பண்ணோன்னா அந்த இடத்துலையே அந்த ஃபார்முலாவை ஒரு தடவை அப்ளை பண்ணி பார்க்கணும். அது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் வெளியில் வந்துடும். அதோட இடத்துக்கு மேலே டைரெக்டாக வச்சுட்டு ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடும். இப்போ இந்த பீஸ் வந்து ஒயிட் டாப்பில் ஃபேஸ் ஆகிருக்கு, எப்படி கூட ஃபேஸ் ஆகிருக்கலாம். நம்ம அந்த இடத்துக்கு மேலே வச்சுட்டு அந்த ஃபார்முலா பண்ணும் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை பண்ண இது சேர மாட்டேங்குது. ஸோ அதை ஒயிட்டு சேர்ற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இங்கே சேர்ந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயே மாட்டியிருக்கு. ஒரு வாட்டி பண்ணுற வெள்ளம் வந்துடுது, அப்புறமா பண்ணி உள்ளே சேர்த்துடுறேன். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் லேயர் சால்வ் பண்ண போகிறோம். இந்த செகண்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்முலாவையும் செகண்ட் சொன்ன ஃபார்முலாவையும் ரெண்டையுமே சேர்த்து இந்த செகண்ட் லேயரை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் லேயரில் போக வேண்டிய ஏதாச்சும் ஒரு பீஸை டாப் லேயரில் தேடணும். உங்களுக்கு எந்த பீஸுமே கிடைக்கலன்னா நான் இப்போ பண்ணுறத ஒரு தடவை மறுபடியும் பண்ணி பாருங்கள். ரெண்டத்தையும் சேர்த்து செய்கிறது அதை நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ப்ளூ ஆரஞ்சு கிடச்சிருச்சு. இந்த ப்ளூ ஆரஞ்சு கிடச்சிருச்சு. இப்போ இதை எப்படி சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து ப்ளூ இருக்குது. ஸோ ப்ளூ இருந்துச்சுன்னா ப்ளூ சென்டரோட இந்த மாதிரி மேட்ச் பண்ணும். இப்போ இது ப்ளூ ஆரஞ்சு தான், ஆனால் ஆரஞ்சு வந்து ஃப்ரண்ட்டில் இல்லை, ப்ளூ தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ப்ளூ சென்டரோட மேட்ச் பண்ணும். மேட்ச் பண்ண உடனே அது லெஃப்டில் போகணுமா இல்லை ரைட்டில் போகணுமான்னு பார்க்கணும். இது லெஃப்டில் போகுது. லெஃப்டில் போகிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ரைட்டில் எப்படி சேர்க்குறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ இது வந்து ஆரஞ்சு ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஆரஞ்சு வந்து முன்னாடி வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ரைட்டில் போகணும். ரைட்டில் போகணுன்னா என்ன பண்ணோன்னா லெஃப்ட்டுக்கு இந்த பீஸை கொண்டு போயிடணும். இது ரைட்டில் இங்கே போகணும், இதை வந்து லெஃப்டில் தூரமாக கொண்டு போயிடணும். லெஃப்ட் சைடு இங்கே கொண்டு போயிடணும். ரைட்டு போனோன்னா லெஃப்ட்டு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸை பண்ணணும் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். அப்புறமா ரைட்டு தானே சேர்க்க போகிறோம். ரைட்டு சேர்க்க போகிறோன்னா ரைட் சைடு கியூபை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்படி இருந்தது ரைட் சைடு சேர்க்க போகிறோம். ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சீக்வன்ஸ் எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ பண்ணிங்கன்னா இந்த எட்ஜும் உங்களுக்கு சேர்ந்துடும். இதுக்கும் அதே தான். இது வந்து ரைட்டில் போனோம், தூரமாக கொண்டு போகிறேன் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். ரைட்டில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த எட்ஜு லெஃப்டில் போகுது பாருங்கள். இது வந்து ஆரஞ்சில் இருக்குது, இது லெஃப்டில் போகுது. லெஃப்டில் போகுதுக்குன்னா எல்லாமே ஆப்போசிட்டாக நம்ம பண்ணோம். இப்போ நம்ம ரைட்டில் போகுதுன்னா லெஃப்ட்டில் தள்ளி விட்டோம்ல, இப்போ லெஃப்டில் போகுது நம்ம ரைட்டுக்கு கொண்டு போயிடணும். இங்கே கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு பண்ணோம் எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ. லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ் பண்ணோம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணிங்கன்னா சேர்ந்துடும். உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த மாதிரி அதோட இடத்துலையே ஃப்ளிப் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னா ஒரு தடவை வேற ஏதாச்சும் ஒரு பீஸை சேர்த்து பாருங்கள். இந்த பீஸை சேர்த்து பாருங்கள் ஒரு தடவை. வேற ஏதாச்சும் பீஸ் சேர்த்தோன்னா அது வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப் பண்ணதுன்னா இந்த லாஸ்ட் லேயரை சால்வ் பண்ணும். இந்த லாஸ்ட் லேயர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபார்முலா வரும், அதுவும் ஈஸியான ஃபார்முலா தான். அது வந்து நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் லேயரில் ஒரு கிராஸ் கொண்டு வரணும். இந்த கிராஸ் கொண்டு வரதுக்கு மூணு கேஸ் இருக்குது, லைன் கேஸ் எல் கேஸ் டாட் கேஸ்.
இப்போ இங்க வந்து லைன் கேஸ் இருக்கு. இந்த நாலு கார்னர் பீஸை நீங்க கண்டுக்கவே கூடாது, இந்த நாலு எட்ஜ் பீசஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இதை விட்டுட்டு இங்க மட்டும் பாருங்க, ஒரு லைன் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி லைன் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹரிசான்டலாக வச்சுக்கணும், வெர்டிகலாக இப்படி வைக்கக்கூடாது, ஹரிசான்டலாக படுத்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். நம்ம கற்றுக்கிட்ட ஒரே ஒரு ஃபார்முலாவுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூவ்ஸ் வரும். என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கிளாக் வைஸ் எஃப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், அப்புறமா எஃப் ப்ரைம் ஃப்ரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணோன்னே இந்த கிராஸ் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை, ஃப்ரண்ட்டை ரைட் ரொட்டேட் பண்ணிட்டு ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை மறுபடியும் பின்னாடி கொண்டு வந்துடுறோம். இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கேஸுக்கு போகலாம். இப்போ இதுதான் எல் கேஸ். இப்போ இந்த எல் கேஸ் வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தா ஸ்மால் எல் மாதிரி இருக்கும். இத இங்கே வர பெரிய எல்லும் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம போன ஃபஸ்ட்டு வந்துச்சுல அந்த அதுதான் எல்லுன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, அது லைனு. இந்த மாதிரி இந்த ரெண்டு குட்டி எட்ஜ் பீசஸ்ஸு சின்னதாக ஒரு எல் வந்துச்சுன்னா இதுதான் எல் கேஸு. இந்த எல்லா கார்னரை விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்கள் எல் கேஸ். இதை வந்து நம்ம கிளாக்ல 3:30 எப்படி இருக்கும், 3:30 இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு அதே ஃபார்முலா தான் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு திருப்பினோம்ல, இப்போ டபுள் லேயர் ஃப்ரண்ட்டு ஸ்மால் எஃப், ஸ்மால் எஃப் பண்ணிவிட்டு ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணிவிட்டு ஸ்மால் எஃப் ப்ரைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வந்துடும். அண்டு இப்போ லாஸ்ட் கேஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டாட் கேஸ். இந்த டாட் கேஸில் இந்த நாலு எட்ஜி பீசஸை பாருங்க, ஒன்றுமே இல்லை, வெறும் இந்த டாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த டாட் வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, இதுதான் எல்லாத்துலேயுமே ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பண்ணோம்ல, அதை பண்ணிவிட்டு செகண்ட் ஃபார்முலாவையும் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட்டு ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம், டபுள் லேயர் ஃப்ரண்ட் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணோன்னா நம்மளுக்கு கிராஸ் கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் பண்ணதுன்னா இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராஸோட அந்த சென்டர்ஸையும் மேட்ச் பண்ணோம். இப்போது நம்ம என்னெல்லாம் சென்டர்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் களைச்சி வச்சுருக்கேன். இதோ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூவோட கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, இந்த எல்லோ ரெட்டு எல்லோ ரெட்டோட கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இது எல்லோ ஆரஞ்சு, இங்கே எல்லோ கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, ஆனால் ஆரஞ்சு க்ரீனோட மேட்ச் இருக்கு, இங்கே க்ரீனு ஆரஞ்சோட மேட்ச் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே தப்பாக இருக்கு. ஸோ இதை தான் நம்ம இந்த ஸ்டெப்பில் கரெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் சேர்ந்துருக்கலாம், இல்லை தூரத்தில் சேர்ந்துருக்கலாம். எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் சேர்ந்துருக்கு, ஆப்போசிட்டில் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி பக்கத்தில் சேர்ந்துருந்துச்சுன்னா ரைட்டில் ஒன்று வைக்கணும், பேக்கில் ஒன்று வைக்கணும். வச்சுட்டு நான் இப்போது புதுசாக ஒரு ஃபார்முலா படிக்க போகிறோம், அதுவும் ரொம்ப ஈஸி. இது வந்து இந்த கியூப் அல்காரிதம்ஸ்லேயே பேசிக்கான ஒரு அல்காரிதம். என்னதுன்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம். இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா இது கரெக்டாக வச்சுக்கணும். பண்ணிவிட்டு இதை கொண்டு வரோம், இந்த ரைட் லேயரை இந்த பேரை அப்படியே எடுக்கிறோம், இதை சேர்த்துடுறோம், இந்த பேரை பேக் சைட் கொண்டு போகிறோம், மறுபடியும் மேலே ஏற்றுறோம், இந்த பேரை சேர்த்துட்டு கீழே இறக்கிடுறோம். பண்ணிவிட்டு இந்த சென்டரெல்லாம் அலைன் பண்ணோம். அலைன் பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லா சென்டருமே மேட்ச் ஆகிடும், எல்லோ ஆரஞ்சு எல்லோ ப்ளூ எல்லோ ரெட்டு எல்லோ க்ரீன் எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ ஆப்போசிட்டில் சேர்ந்துருக்குன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு ஆரஞ்சு தூரத்தில் சேர்ந்துருக்கு, இது ஆப்போசிட்டில் கலைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா எங்கே இருந்தாச்சும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க, பக்கத்து பக்கத்தில் இந்த மாதிரி ரெண்டு சேரும், அப்புறமா அதை அலைன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்துடும். பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் அதோட இடத்துல வைக்கணும். இந்த கார்னர்ஸ் எல்லாம் அதோட இடத்துல வைக்கணுன்றது இதை விட ரொம்ப ஈஸி, அதை விட ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து செக் பண்ணோம் என்னெல்லாம் கார்னர் கரெக்டாக இருக்குன்ட்டு.
வந்து இது வந்து எல்லோ ரெட்டு ப்ளூ, எல்லோ ரெட்டு ப்ளூ சென்டருக்கு நடுவில் இருக்கு. ஸோ இது கரெக்டான இடத்துல இருக்கு, தப்பாக ரொட்டேட் ஆயிருந்தாலும் கரெக்டான இடத்துல இருக்கு. எல்லோ ரெட்டு க்ரீன், ஆனால் இங்கே எல்லோ ஆரஞ்சு க்ரீன் கார்னர் தான் இருக்கு. ஸோ இது தப்பான இடத்துல இருக்கு. இது எல்லோ ப்ளூ ஆரஞ்சு, இது எல்லோ க்ரீன் ஆரஞ்சு இடத்துல இருக்கு, இதுவும் தப்பு. இது எல்லோ ப்ளூ ஆரஞ்சு, இது எல்லோ க்ரீன் ரெட்டு பீஸ் இருக்கு, இதுவும் தப்பு. ஸோ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இது ஒன்று கரெக்டாக இருக்கலாம் உங்களுக்கு, இல்லைன்னா நாலுமே தப்பாக இருக்கலாம், இல்லை நானுமே கரெக்டாக இருக்கலாம். நானுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இங்கே ஒன்று கரெக்டாக இருக்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். நாலுமே தப்பாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். இப்போ இங்கே ஒன்று கரெக்டாக இருக்குன்னா அது நம்ம லெஃப்டில் வச்சுட்டு ஒரு ஃபார்முலாவை பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி. ஆர் U பிரைம் L பிரைம் U, R பிரைம் U பிரைம் L U. இது வந்து பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், நான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ரைட்லேயே மேலே தூக்குறோம், இந்த பேரை பேக் சைட் கொண்டு போகிறோம், லெஃப்ட்லேயே மேலே தூக்குறோம், இந்த பேரை செத்துட்டு கீழே இருக்கிறோம், இந்த பேரை செத்துட்டு கீழே இருக்கிறோம், அப்புறமா டாப் லேயர் ஒரு தடவை திருப்பி அலைன் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்துருக்கு. எல்லோ க்ரீன் ரெட்டு, எல்லோ க்ரீன் ரெட்டு நடுவில் இருக்குது. இது எல்லோ ஆரஞ்சு க்ரீனு, எல்லோ ஆரஞ்சு க்ரீன் நடுவில் இருக்குது. இது எல்லோ ஆரஞ்சு ப்ளூ, எல்லோ ஆரஞ்சு ப்ளூ நடுவில் தான் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி கரெக்டாக தான் இருந்துச்சு, இப்போவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே அதோட இடத்துல இருக்குது. இப்போ வந்து நாலுமே தப்பாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது, இதுவும் எல்லாமே தப்பாக இருந்துச்சுன்னா எங்கேருந்தாச்சும் ஒரு தடவை அந்த ஃபார்முலா பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று சேர்ந்துருக்கோம், இந்த பாருங்கள் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கு, அப்புறமா அதை கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை செஞ்சுருக்கேன், ஆனால் எதுவுமே அதோட இடத்துக்கு போகல. ஒரு தடவை செஞ்சு போகலன்னா இன்னொரு தடவை செய்யுங்க. R U பிரைம் L பிரைம் U, R பிரைம் U பிரைம் L U பண்ணிட்டிங்கன்னா எங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம், இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இதுக்கு மட்டும் கியூபை தலைகீழாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும்தான் கியூபை தலைகீழாக ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லா கார்னரையும் அதோட இருக்கிற இடத்துலையும் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் பீஸ் சால்வ் ஆயிருந்துச்சுன்னா லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, எதுவுமே சால்வ் ஆகலைன்னா எங்கேருந்தோ இந்த ஃபார்முலாவை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாச்சும் தப்பான பீஸை ரைட்டில் வச்சுட்டு ஆர்யூ ஆர் பிரைம் பண்ண போகிறோம். இந்த எல்லோ கீழே வர வரைக்கும் ஒரு தடவை பண்ணுறேன், ரெண்டு தடவை பண்ணுறேன், வந்துச்சு. இப்போ டவுன் லேயர் மட்டும்தான் திருப்பணும். எக்கார்னது கொண்டும் கியூவை திருப்பிடக்கூடாது, திருப்பினா ஃபஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணும். இப்போ டவுன் லேயரை மட்டும் திருப்பி என்ன பண்ணோம்னா, ஏதாச்சும் சால்வ் ஆகாத பீஸ் நம்ம ரைட்டு கொண்டு வரணும். ஸோ இந்த டவுன் லேயரை நான் ரொட்டேட் பண்ணுறேன், சால்வ் ஆகாத ஒரு பீஸ் எனக்கு வருது. வந்தோடனே மறுபடியும் ஆர்யூ ஆர் பிரைம் எப்ரைம் பண்ணோம், இந்த பீஸு வந்துடும். இதுவும் வந்துச்சு. நான் இன்னொரு பீஸை சால்வ் ஆகாதது கொண்டு வரேன், இது வந்திருக்கு, பண்ணுறேன். அப்புறமா டவுன் லேயரை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கியூப் ஃபுல்லாக சால்வ் ஆயிருக்கணும். நீங்கள் அந்த டவுன் லாஸ்ட் லேயரில் தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் ஆகும். நீங்கள் டவுன் லேயரை மட்டும்தான் திருப்பணும், அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் கியூபை ரொட்டேட்டே பண்ணக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.